फ्रेंड्स इनकी नम्बर पाकपो वीडियो पाती मॉर्निंग नईट वरी फुल रोटीन पाकपो वर पाती स्पीच स्पीच इम्प्रूवमेंट वरुंगा अदक एपी सापा को किचन वेलो किचन क्लीनिंग पातक समचिके अद कुमें पातकटे अभी वीडियो जॉन्ट वे अब पाकटे नम्बर सब्सक्राइबर इटली सांबार से कटें अदूँदेटर वीडियो उड़ीना कंपा चेन सब्सक्रेबी वेको पातकटे वीडियो उड़ीचरना और लाइक को अद मटम नम्बर चैनल पाती 88% पाती सब्सक्राइब पन्ना पाती प्लीज सब्सक्राइब पन्नेंगे नम्मलुडिये चैनल वलक्कदर्कु नींगे मट्टुंदा कारणम सो नींगे नैनचा मट्टुंदा चैनल वलरुम सो प्लीज सपोर्ट पन्नेंगे सो वांगे वीडियो कुल्ला पोगलाम सो एन्ना नडंदुच्चुन्नु पातींगना किचन ये इन्नैक्कु इव्लो डीप क्लीन पातींगना परुप्पु कुक्कर्ल वेच्चिरुंदेन आना कुक्कर वेडिक्कल बट अंद बेल्ट वळियावा एदु वळियानु तेरियल फुल्ला वीडियो तेलिच्चिरुच्चु नल्ल वेळ एप्पोदुमे कुझंदैय कूड किचन्ल अंद कट्टम உட்கார்ந்துட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே தான் சமப்போம் நல்லவேளை அவரும் உள்ள இல்ல நானும் உள்ள இல்ல பட் எல்லா பக்கட்டுமே தெளிச்சிருச்சு பாருங்க கழுவி வெச்சிருந்தது எல்லாமே மேலே தெளிச்சிருச்சு சோ நான் வந்து இன்னைக்கு க்ளீன் ஃபுல் டீப் க்ளீன் பண்ண போறேன் பாருங்க எல்லா செல்ஃப்ல இருக்கது எல்லாமே எடுத்துச்சிட்டேன் பெரிய பையன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க எதனால அப்படி பாத்தீங்கன்னா நிறைய வேலை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணேன் அப்போ என்ன பண்ணேனா பிள்ளைகளை வந்து விளையாண்டிட்டு தான் இருந்தாங்க வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி நான் கூப்பிட்ட உடனே எல்லா வந்தாங்க இப்போ இவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தரேங்கற பேர்ல ஒன்ன ஒரு வேலைய ரெண்டாக்குவாங்க அப்போ நான் என்ன செய்வேன் ஓ வேலை நீங்க செஞ்சு கொடுத்தது போதும்பா விடுங்கப்பா அப்படிங்கற அளவுக்கு விட்டேனே நான் கொஞ்சம் பிரிஸ்க் ஆகி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிப்பேன் சோ இத நீங்க ஒரு டிப்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க ரொம்ப டவுட்னா ஆவறீங்க எனர்ஜி இல்லாம இருக்கீனா இவங்கள எல்லாம் வேலை செய்ய விடுங்க அவங்க கலக்கிறது இல்ல அவங்க செய்யற வேலையிலே நீங்க ஐயையோ விட்டுருங்கப்பா நாங்களே செஞ்சுக்கறேங்கற அளவுக்கு ஆயிடும் சோ அதல நீங்க கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிட்டு நீங்க வேலைய மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் இப்படி தாங்க நான் பண்ணுவேன் சோ நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்க இந்த குட்டி பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க தான் வேலை பாத்துக்கிட்டே இருந்தாரு திடீர்னு காணோம் அப்ப என்னன்னு பார்த்தா தம்பி பெரிய தம்பி கூப்டான் அம்மா இங்க வந்து பாருங்க அப்படினு சொல்லிட்டு சேரினு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்களே பாருங்க என்ன தங்க பண்றீங்க சொல்லுங்க ஆ அது சாப்பிடுறீங்களா அடி வாடி வாடி இங்கட்டு அகிலேஷ் நீ என்ன பண்ற சின்னவன் அவன் தான் அப்படி பண்றானா நீயும் அதான் செய்றியா போதும் சக்கரை சாப்பிட கூடாது வா பூச்சி கடிக்கும் நீ வாடி தங்கங்கிட்டு அகிலேஷ் நீ பால் கிண்ணில தம்பி தூக்காத மகனீஸ் நீ என்ன பண்ற வாங்கடி அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சோ லஞ்ச் ஃபர்ஸ்ட் நாங்க எப்பவுமே சாதம் எடுத்த உடனே காக்காக்கு ஃபர்ஸ்ட் வெப்பவங்க அதுதான் முறை எப்பவும் அந்த வீட்ல இருந்தப்போ பின்னாடி வீட்டு பின்னாடி அரசமரம் இருந்ததனால கீழ வச்சாலே காக்காங்க நிறைய வந்துரும் பட் இங்க ஏதோ இல்ல அப்படிங்கறனால இந்த நான் தட்டல வெச்சிட்டு சாம்பார் ஊத்திட்டு வத்தல் வச்சிட்டு என்ன நம்ம சமைக்கிறோமோ ஒண்ணுமே இல்லனா கூட ஒரு சாதம் வெப்போம் இல்லீங்களா அதை கொஞ்சம் எடுத்துட்டு மாடியில கொண்டு போய் நான் போக மாட்டேன் தம்பிங்கள்ட்ட கொடுத்தா கூட கொண்டு போய் வெச்சிட்டு வருவாங்க சோ இன்னைக்கு அத தான் பண்ண போறாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா டால் செஞ்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வாழைக்காய் வத்தல் அவ்வளவுதாங்க சிம்பிளா முடிச்சாச்சு நம்ம அம்மாவாசைக்கு மட்டுமே காக்காக்கு வெச்சோம்னா அது கண்டிப்பா வராது சோ அந்த நாள்ல பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும் என்னடா காக்கா வரலையே அப்படினு சொல்லிட்டு அதே நம்ம டெய்லியுமே இது ஒரு வழக்கமா வைக்கிறப்போ கண்டிப்பா காக்கா வருங்க அதுக்காக தான் போல இருக்கு எங்க மாமனார்ல இருந்து அவர் எப்பவுமே சாப்பிட்ட உடனே சாதத்தை காக்காக்கு வைக்கணும் அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு பழகிடுச்சு இப்ப நான் இங்க வந்துமே நான் அத தாங்க செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வாழைக்காய் கொண்டு போய் குழந்தைகள்ட்ட எடுத்து கொடுக்கவுமே அவங்க அழகா கொண்டு போய் மாடியில வச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கு கூட பாருங்க வெளியவே விடுறது இல்லையா அதனால வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால கதவை திறந்தோடனே குட்டி பையன் வேகமா ஓடி போயிட்டான் அது இங்கே கொஞ்சம் வத்தல் கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன் இந்த அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் மோர் மிளகாய் அதெல்லாம் கொஞ்சமா வறுத்துக்கிட்டேங்க ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சமைச்சு சீக்கிரம் வச்சிடணும் அப்படிங்கிறனால சிம்பிளாக சமையல் முடிச்சிட்டேன் ஏன்னா கிச்சன் ஃபுல் டீப் க்ளீன் அப்படிங்கிறதுனால ஸோ பசங்கள்கிட்ட கொடுத்தேன் நான் அடுத்து வேலை பார்க்க இவங்களுக்கு அடுத்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன்
இவங்க கொண்டு போய் வச்சுட்டு வரதுக்குள்ளே இவங்களுக்கு சாப்பாடை ரெடி பண்ணிட்டோன்னா அடுத்தது வந்தோன்னே சாப்பிட்டு இவங்களை தூங்க வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டில் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறதுனால அங்கே பாருங்கள் சின்னவனை பின்னாடியே ஓடிட்டான். ஏன்னா அவன் வெளியவே விடுறது இல்லையா, அதனால் கதவை திறந்தாலே விட்டடிச்சு ஓடி ஓடிடுறான் பாருங்கள். ஸோ பெரிய தம்பிக்கு சின்ன தம்பிக்கெலாம் சாப்பாடு போட ஆரம்பித்தாச்சு. இவங்க சாப்பிட்டு முடித்த உடனே இவங்கள தூங்க வச்சுட்டு நான் மறுபடியும் ஃபுல் க்ளீன் பார்க்கணும். நீங்கள் பால்கனியில் பார்த்துருப்பீங்க, கிச்சனில் இருக்க எல்லா திங்ஸுமே ஃபுல்லாக வெளியே வச்சாச்சு. இன்றைக்கே இந்த வேலை முடித்தா தான் நாளைக்கு சமைக்க முடியும். ஏன்னா இங்கே சமையல் அறையில் இருக்கிற எல்லா பொருளுமே ஃபுல்லாக க்ளீனாக வெளியே வச்சாச்சு. இப்போ நைட்டுக்கே நான் டிஃபன் ஏதாவது செய்யணும்னா திங்ஸ் உள்ளே வந்தாகணும். அதனால் நான் இப்போ உங்களை தூங்க வச்சுட்டு விறுவிறுன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணுங்க. ஸோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. குழந்தைக்கு எப்போதுமே சாதம் எப்படி கொடுக்கணுங்கிறத பாருங்கள். சுட சுட சாதத்தை போட்டுட்டு நல்லா குழம்பு கரண்டி இருக்கும் இல்லைங்க, அதால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு பழக்கப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறம் டால் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இதில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறதுனால தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ சில டைம் சீரகத்தூள் மிளகுத்தூள் வறுத்து வச்சுருப்பீங்க, அது கூட ஒரு சிட்டிகை மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த சாதம் கொடுக்கறது அந்தந்த நியூட்ரிஷன் கரெக்டாக அந்த குழந்தையோட உடலுக்கு போய் சேரணும்னா கண்டிப்பாக லெமன் பிழிஞ்சு விடுங்க. சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 5 மணிக்கு மேலே குழந்தைங்க தூங்கி வச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு டீ கொடுத்துட்டு மாடிக்கு வந்துடுவோம். ஸோ ஒரு 7-7.5 மணி வரைக்குமே மாடியில் தான் விளையாடுறது. இப்போ லீவ் நேரத்தில் வேற எங்கேயும் வெளியே போகிறது இல்லைங்கனால கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ஃப்ரீ நல்ல ஏருக்காக மாடிக்கு வந்துடுறது. ஸோ நம்ம மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இந்த கார்னரில் தெரியும். ஸோ அது வந்து நம்ம திருச்சி மலைக்கோட்டைங்க. ஸோ பார்த்துக்கோங்க. மௌரிஷ்கண்ணா ஹாய் சொல்லுங்க. ஹாய். பிளைன் கிஸ் பிளைன் கிஸ் கொடுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள ஃப்ரீயாக விளையாட விடுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லது. அதுவும் 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு நிறைய பேச சொல்லித்தரணும். பேசுகிறப்போ முக்கியமாக நம்ம கவனிக்கணுங்க. எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஓகே, அவங்க பேசுகிறத காது கொடுத்து அவங்க முகம் பார்த்து கவனிக்கிறப்ப தான் அவங்க பேசுகிற விஷயங்கள் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தப்பாக பேசினாலும் ரைட்டாக பேசினாலும் பேச விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது மட்டுமல்ல, அவங்க எந்த நேரத்தில் பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாதனால நம்ம எந்த வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள நிறைய பேச வைக்கணும். அப்பனா மட்டும்தான் தான் குழந்தைங்க சீரா அழகா பேச ஆரம்பிப்பாங்க. தம்பி ஒரு பாட்டு பாடு தம்பி. அம்மா இங்க வா வா. ஆ பாடு பாடு. சரி ஜானி ஜானி. டாடி நாடி நோ பாப் நீ. ஆ இன்னொரு பாட்டு பாடுடி. அம்மா இங்க வாவா. இந்த பாட்டு தோச்சி அம்மா தோச்ச. அப்புறம் குத்தடி குத்தடி. யோசிக்கிறீங்களா? சரி வாயில வரல வைக்காதீங்கம்மா, கொரோனா பூச்சி வந்துரும்ல. போது போது விழுந்துறாத, போது விழுந்துறாத. இடிச்சு அங்கே விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நைட் டிஃபனுக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லியிருந்தேன்லே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான். துவரம்பருப்பு 1 கப்பு போட்டுக்கிறேங்க, கடலைப்பருப்பு 1/2 கப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாய் ஒரு இதுதான் காரமே, அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் சாம்பார் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் தாளிப்பு தாங்க ரொம்ப முக்கியம், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை முழுக்க பாருங்கள். தக்காளி 2 தக்காளி, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க, இதில் சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக தேவை. ஸோ பெருங்காயத்தூள் நல்லா போட்டுக்கிறது அப்புறமா நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ இதில் என்ன கே சேர்க்கலாம் பீன்ஸ் சேர்க்கலாம், பரங்கிக்காய் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட் சேர்க்கலாம். ஸோ மைல்டாக இருக்கக்கூடிய காய்கறிகள் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக முருங்கை கட் பண்ணி செய்யலாம். இதை பற்றி நான் ஐயருங்க அந்த மாதிரி ஹோட்டலில் செய்கிறது இல்லை கல்யாண விசேஷங்களில் செய்யக்கூடிய அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான சாம்பார் வேறு
லெவலில் இருக்குங்க. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படியே தான் செய்யப்படுறீங்க. பட் இது தாளிப்பு தாங்க ட்விஸ்ட்டே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதை விசில் வச்சுட்டு நான் ஒரு 5 விசில் வச்சுக்கிட்டேன். நான் குழம்பு சாம்பார் நல்லா பருப்பெல்லாம் நல்லா குழையட்டும் அப்படிங்கிறதுனால வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, சீரகம் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். இன்றைக்கி சாம்பார் ரெடி ஆகிட்ருக்கு, அங்கே அப்படியே தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் தோசை மாவு நல்லா சாஃப்டாக, இட்லி நல்லா சாஃப்டாக வர வீடியோ, எப்படி தோசை மாவு வரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சிஸ்டர் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்காக இட்லி சாம்பார் வீடியோ போட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன் சாம்பார் பொடி. அந்த சாம்பார் பொடி தாளிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கிட்டு நம்ம தாளித்து வச்சுட்டு கொள்ளிங்களா, அதில் ஊற்ற போகிறோம். ஸோ சஸ்பென்ஸாக எங்கிருந்தோ ஒரு ஸ்மெல் வரும். அந்த இட்லி சாம்பார் நம்ம எங்கேயோ சாப்பிட்ருப்போம், பட் இந்த மாதிரி தாளித்து சாப்பிடுங்க. வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். எங்கேயோ சாப்பிட்ருக்கோமே, நல்ல டேஸ்ட் நல்ல வாசம் வருது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது எங்கங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹோட்டலாக இருக்கலாம், ஐயரோட ரெசிபிஸாக இருக்கலாம், இல்லை கல்யாணத்தில் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். பட் இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் இல்லை. ஸோ அதை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா, அதாவது சாம்பார் பொடி நல்ல பச்சை வாசனை போய் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம விசில் விட்டு வச்சுருந்தோம் இல்லைங்க பருப்பு, அதை இதில் கலக்கிட்டு ஒரு கொதி கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான வாசமான ஈஸியான இட்லி சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போது இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்துருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 88% பேர் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் நிறைய வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ டன்னு சொல்லிவிட்டு நான் போட்ட அடுத்த நிமிஷமே உங்கள் மொபைலுக்கு வரும். நிறைய வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கற்றுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.